ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுல்தான்பூர்ங்கிற ஒரு நகரத்தோட ஜனங்க அங்க எலுங்கு தொல்லை அதிகமா இருந்த காரணத்தால ரொம்ப கவலையா இருந்தாங்க. எலுங்க விவசாயியோட வயல் எல்லாத்தையும் நாசம் பண்ணிச்சு. அதுங்க போய் புது புது பயிர்களை கொஞ்ச நாள்லயே நாசம் பண்ணும். சில விவசாயிங்க போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட புகார் பண்ணாங்க. அப்பதான் ஒரு நாள் சுல்புலுங்கிற எலி பிடிக்கிற ஒருத்தன் சுல்தான்பூருக்கு வந்தான். எலி பிடிக்கிறவன் எலி பிடிக்கிறவன், நான் எலிங்களை பிடிப்பேன். எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதுங்க எத்தனை இருந்தாலும் சரி, எலிங்களை பிடிப்பேன். அத கேட்டதும் தலைவர் கிரீஷ் அவனை கூப்பிட்டு அவன் கிட்ட என்ன சொன்னார்னா, இத பார் சுல்புல் பாண்டி, எங்க கிராமத்துல எலிங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒருவேளை நீ அதுங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு எலிக்கு 50 ரூபாய் கொடுக்கறேன். ஒரு எலிக்கு 50 ரூபாயா? சரிங்க சார், எனக்கு வெறும் 2 நாள் கொடுங்க, நான் எல்லா எலியையும் பிடிச்சிடுறேன். அப்படி சொல்லிட்டு வெறும் 2 நாள்ல சுல்புல் எல்லா எலிகளையும் பிடிச்சிட்டான். மொத்தமா சேர்த்து 1000 எலிகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி கிரீஷ் கிட்ட கொண்டு வந்தான். அப்பதான் தலைவர், அட பரவாயில்லையே சுல்புல் பாண்டி, ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்பா. இந்தா உன்னோட 50,000 ரூபாய் பணம். இப்போ நீ இந்த எலிங்களை எங்கேயாவது தூரமா கொண்டு போய் கொன்னுடு, சரியா? கிரீஷ் சொன்னதை கேட்டு சுல்புல் பாண்டி யோசிக்க ஆரம்பிச்சான். ஹே எலிங்களே, நான் உங்களை எப்படி கொல்ல முடியும்? நான் உங்களால தானே 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சது. உங்களை நான் எங்கேயாவது தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நிம்மதியா சாப்பிடுங்க, வாழுங்க. அப்படி யோசிச்சுட்டு சுல்புல் எல்லா எலிங்களையும் கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அத அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பார்த்துட்டான். அவன் வந்து தலைவர் கிரீஷ் கிட்ட சொல்லிட்டான். அப்பதான் தலைவரும் கிராமத்து ஜனங்களும் சுல்புல் பாண்டியோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவனை புடிச்சி பயங்கரமா அடிச்சாங்க. சுல்புல் சொன்னதை எதையுமே அவங்க கேட்டுக்கல. அவனோட வீட்டையும் அவங்க உடைச்சிட்டாங்க. இப்போ சுல்புல் இருக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்ல. அப்பதான் சுல்புல் பாண்டே அழுதுகிட்டே, அட கடவுளே, நீ எதுக்காக என்ன இப்படி பண்ண? நான் அந்த எலிங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். ஆனா எல்லாமே எனக்கு எதிரா திரும்பிச்சு. இப்போ எனக்கு தங்கறதுக்கு கூட ஒரு வீடும் கிடையாது. அப்பதான் எலிங்களோட கடவுள் ஒரு எலியோட ரூபத்துல தோன்றி இப்படி சொன்னாரு, கவலைப்படாத சுல்புல், நான் உனக்கு ஒரு பெரிய எலியோட வடிவத்துல உனக்கு நான் தங்க வீட கொடுக்கறேன். அதுலயே நீ இரு. அந்த எலியோட வாயில இருந்து உனக்கு எப்ப வேணுமோ தங்க நாணயங்கள் கிடைக்கும். அத வெச்சு நீ சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் உடனே ஒரு பெரிய எலி வடிவத்துல இருக்கிற தங்க வீடு வந்துருச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் சுல்புல் அது பக்கத்துல போன உடனே தங்க நாணயம் அது வாயில இருந்து வெளியே வந்துச்சு. அந்த தங்க நாணயத்தை அந்த கிராமத்து ஜனங்களுக்கே பகிர்ந்து கொடுத்து அவனோட வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். குன்குனுங்கிற பேர் கொண்ட ஒரு குறும்புக்கார எலி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் அதோட குறும்புத்தனத்தால ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு முனிவர் காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப எலி திடீர்னு அவர் முன்னாடி வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இந்த வழியில போகாதீங்க, அங்க நிறைய ஓநாய்கள் இருக்கு, வேட்டையாடுற வெறியில இருக்கு, எங்கயாவது உங்களை சாப்பிட போகுது, வாங்க நான் உங்களுக்கு இன்னொரு வழியை காட்டுறேன். குன்குனே முனிவருக்கு வேற வழியை காட்டுச்சு. அப்புறம் முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு குன்குன ஆசீர்வாதம் பண்ணாரு. நீ எனக்கு உதவி பண்ண, நீ ரொம்ப நல்லவன் எலியே, உன்னோட இதயம் ரொம்ப பெருசு, இதே மாதிரி உன்னோட உடம்பும் ரொம்ப பெருசாயிடும், இது என்னோட ஆசீர்வாதம். ஆனா ஞாபகம் வச்சுக்க, பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் யாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும்னா யோசிக்கவே கூடாது. அப்படி சொல்லிட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு போனாரு. குன்குன் இப்ப ஒரு பெரிய எலியா மாறிடுச்சு. ஆனா இப்ப அந்த எலி தன்னோட பெரிய உருவத்தை தவறான வழியில பயன்படுத்துச்சு. எல்லாரையும் இன்னும் அதிகமா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மிருகங்கள் எல்லாமே அதனால கவலை அடைஞ்சது. குன்குன் முன்னாடியே கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணும். இப்ப பெரிய உருவமானதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாள் மறுபடியும் அந்த முனிவர் அந்த வழியில போகும்போது அவர் எலியும் பூனையும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாரு. எலி சொல்லுச்சு, இங்க பாருங்க, இன்னில இருந்து எல்லாரும் நான் சொல்றபடிதான் கேட்கணும், சரியா? நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் நடக்கும். முனிவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு,
இப்ப என்னால இன்னும் கூட பெருசா ஆக முடியும். ஆனா இதுக்கு மேல பெருசாக எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பார்த்து ரொம்பவே பயப்படுவீங்க. போங்க போங்க, போய் எனக்கு நல்ல உணவா கொண்டு வாங்க. யாராவது கொஞ்சம் நடனமாடுங்க. அப்ப பூனை என்ன சொல்லுச்சுனா, பாபாஜி உன்ன நல்லவனு நினைச்சிட்டு உன்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அவருக்கு உன்ன பத்தின உண்மைகள் தெரியாது. எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். நீ அவர்க்கிட்ட போய் சொன்ன, அங்க எந்த ஓனாய்களும் கிடையாது. ஹா, அதனால என்ன? நான் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த முனிவர் அத உண்மைன்னு நினைச்சிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அத கேட்டதும் முனிவர் அது முன்னாடி வந்து நின்னாரு. அப்புறம் அவரோட சாபத்தால முன்ன இருந்ததை விட அந்த பெரிய எலிய ரொம்ப சின்னதா மாத்திட்டாரு. அப்புறம் அத பார்த்துட்டு காட்ல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே கை தட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் முனிவர் சொன்னாரு, இன்னையில இருந்து யாரும் யார் கூடயும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. நான் உனக்கு முதல்லயே சொன்னேன், நான் எதுக்காக உனக்கு விசாலமான சரீரத்தை கொடுத்தேன்னா உன்னோட மனசு விசாலமா இருந்தது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுகிட்டேன், நீ ஒரு பிசாசு. குன்குன் போ, நீ ரொம்ப சின்னதாயிட்ட. யாருடைய கால் கீழியாவது மிதிப்பட்டு நீ செத்து போயிடுவ. குன்குன் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுச்சு, ரொம்ப நடுங்கிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முனிவர் பழையபடி அதோட உருவத்தை கொடுத்தாரு. அப்புறம் அதை மன்னிச்சும் விட்டுட்டாரு. ஆட்டோ ஓட்டும் கரடி. ஷாம்பூருங்கிற கிராமத்துல ஒரு ஆள் இருந்தாரு, அவரோட பேரு ஜானி. ஜானி தன்னோட மனைவி ஸ்வப்னா அப்புறம் பையன் ராகுல் கூட இருந்தாரு. ஜானி ஒரு ஜூல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் அவரோட வேலை. ஆனா ஜானி கிட்ட ஒரு செல்ல பிராணி கரடியும் இருந்துச்சு. அத அவரு வீட்டுல வச்சு வளர்த்தாரு. அத அவரு ஒரு கூண்டுல அடைச்சி வச்சு தினமும் சாப்பாடு கொடுப்பாரு. அப்புறம் அத ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட மாப்பிள்ள லல்லு அவரோட வீட்டுக்கு வந்தாரு. ஹலோ மாமா, என்ன நிலவரம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் அக்கா எப்படி இருக்காங்க? லல்லு எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமா, உன்னோட பேக் எங்க? அச்சச்சோ, நான் என்னோட பேக பஸ்லயே மறந்துட்டேன் மாமா. அட கடவுளே, அம்மா உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட கொடுத்து அனுப்புனாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் என்ன வாங்க போயிடுச்சு. சரி சரி, வா உள்ள வா, போய் ஃப்ரெஷ் ஆயிடு. இப்பவும் உனக்கு மறதி பழக்கம் போகலையா? என்ன பண்ண சொல்றீங்க மாமா? சரி அதெல்லாம் விடுங்க. சரி, உங்க செல்ல பிராணி கரடி எங்க? நான் அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கத்து கொடுக்க போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அத வெளிய மட்டும் விட்டுறாத. சரியா? அப்ப நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு ஜானி ஜூக்கு கிளம்பி போயிட்டாரு. லல்லு கரடிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். லல்லு வெளியே இருந்து பேசுவான், அப்புறம் கரடி அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணும். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஜானியோட மனைவி ஸ்வப்னா லல்லுவ கூப்பிட்டு, ஏய் லல்லு, இந்தா இது கரடியோட உணவு, இத அதோட கூண்டுக்குள்ள வச்சிட்டு வா. லல்லு கரடியோட சாப்பாட்ட உள்ள கொண்டு போய் வச்சான். ஆனா வெளியில வரும்போது பூட்டு போடுறதுக்கு மறந்துட்டான். அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டான். கரடி மெல்ல மெல்ல அந்த கூண்டை விட்டு வெளியே வந்து கிராமத்து ரோடுக்கு போயிடுச்சு. கிராமத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த கரடியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்புறம் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கரடி நம்மள தாக்க வருது, காப்பாத்துங்க. ஆனா கரடி மட்டும் ரொம்ப பொறுமையா வந்துச்சு. அது ஒரு ஆட்டோவை பார்த்துச்சு. அப்புறம் அந்த கரடி அந்த ஆட்டோக்குள்ள உட்காந்து அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போச்சு. அதுல லல்லுவும் ஏறிக்கிட்டான். கரடி அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மொத்த கிராமமும் சுத்தி வந்துச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் கரடி ஆட்டோ ஓட்டுறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த விஷயத்த கேட்டதும் ஜானி அங்கே வந்தாரு. ஹே லல்லு, இதை எப்படி பண்ண? கரடிக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு எப்ப கத்து கொடுத்த? ஐயோ மாமா, நான் வீட்டுல இருந்தபடியே கரடிக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தேன். அத பார்த்ததும் ஜானிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கரடியோட எல்லா ட்ரிக்ஸையும் காட்டுறதுக்கு ஒரு செயல் திறன் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அத கிராமத்து ஜனங்க வந்து பார்த்தாங்கன்னா அது மூலமா அவரு பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டாரு. மறுநாள்ல இருந்து லல்லுவோட சேர்ந்து கரடியோட செயல் திறனை காட்ட ஆரம்பிச்சாங்க. அத பாக்கிறதுக்கு 10 ரூபாய் டிக்கெட்னு விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க யோசிச்ச மாதிரி நிறைய சாகசங்களை பண்ற கரடியை பார்க்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அந்த செயல்திறனோட ஹைலைட் என்னன்னா கரடி ஆட்டோ ஓட்டுறது தான். அண்டர் கிரவுண்ட் முயல். ஒரு சமயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன காட்டுக்குள்ள
ஒரு முயல் அப்புறம் அதோட ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சுங்க டோனி அப்புறம் கோனி அவங்க மூணு பேரும் ஒரு குகைக்குள்ள இருந்தாங்க டோனி விளையாடுற குதிக்கிற முயல் அது குகையை விட்டு வெளியே வந்து விளையாடுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது தினமும் வெளியே வந்து விளையாடும் அதே இன்னொரு புறம் கோனி வெளியே வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும் அது வெளியவும் வராது விளையாடவும் விளையாடாது ஏம்பா கோனி கண்ணு நீ ஏன் வெளியில போய் உன் தம்பியோட சேர்ந்து விளையாட மாட்டேங்கற இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிங்கம் வந்துடுச்சுனா மழை பேஞ்சிடுச்சுனா பாம்பு வந்துடுச்சுனா அட அதனால என்ன திரும்ப குகைக்கே வந்துரு போ இப்ப பயப்படாத வெளியில போய் விளையாடு இல்ல இல்ல நான் போக மாட்டேன் மரம் விழுந்துடுச்சுனா நரி வந்துடுச்சுனா கோனியோட அம்மா அத நினைச்சி ரொம்ப கவலை ஆயிட்டாங்க கோனியோட அம்மா ரொம்ப நொந்து போய் உணவு தேடி போனாங்க டோனி வெளியே விளையாடிட்டு இருக்கு அப்புறம் கோனி குகைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு மறுநாள் அம்மா முயல் உணவு தேடி போகும்போது அது கோனி கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா கண்ணா ஏன் கூட வெளியில வரியா இல்லம்மா இல்ல சிங்கம் வந்துடுச்சுனா புயல் வந்துடுச்சுனா அம்மா கோனிக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா திடீர்னு பூமி அசைய ஆரம்பிச்சது பூகம்பம் பூகம்பம் கோனி டோனி சீக்கிரமா வாங்க வெளியில வாங்க இல்லம்மா இல்ல நான் வெளிய வர மாட்டேன் வர மாட்டேன் கண்ணா இப்ப நீ வெளியில வரலன்னா இதுக்குள்ள மாட்டி நீ செத்து படுவ சீக்கிரமா வெளிய வா கோனி பயந்துட்டான் அப்புறம் வெளிய வந்துட்டான் கொஞ்ச நேரத்துல பூகம்பம் நின்னு போச்சு இந்த பூகம்பம் இப்படி பயமுறுத்திடுச்சு கோனி போப்பா இங்க இருந்து உள்ள போ முடியாது முடியாதுமா நான் இனிமே வெளியே தான் இருப்பேன் பூகம்பம் மறுபடியும் வந்துடுச்சுனா ஐயோ கண்ணா நீ எப்போ இப்படியே பயந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி தான் இருக்க முடியும் இந்த பூகம்பமே நம்மள வெளியில கொண்டு வரதுக்கு தான் வந்துச்சு அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மாவும் கூட இருக்கேன் நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல நீ வெளியில வரவே இல்லல அதனால தான் கடவுள் உனக்கு புரிய வச்சிருக்காரு அதாவது வெளியில வந்து பாரு இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ உன்னோட நாலாபுரமும் பாரு கோனி நாலாபுரமும் திரும்பி பார்த்தா அப்புறம் அது எல்லாமே அவனுக்கு நல்லா இருந்தது கோனி இப்ப அவங்க அம்மா சொன்னத புரிஞ்சிக்கிட்டான் அப்புறம் என்ன சொன்னானா சரிங்கம்மா கொஞ்ச நேரம் நான் டோனி கூட விளையாடுறேன்